ஒரு தகப்பன் வந்தார். நான் தெளிதந்தோ தந்தை இத்திரு அந்த பையன் அப்போதான் நைன்த்தோ டென்த்தோ படிக்கிறான். அவர் மக ஆகத்தானே ஒன்பத்தனே அத்தனை தரகத்தி அவர் பைக் கேட்டிருந்தான். அவன் வந்து பைக் கேள்த்திதான். பைக் கேட்ட உடனே இவர் எங்கிட்ட கேட்டார். அவரு அவர் தந்தை நன்னத்தர் கேளுதுரு மாதிரி கேட்குறான் வாங்கி கொடுக்கட்டுமா ரீதி மகா கேள்த்தன் கொடு சொன்னேன். இல்லை இல்லை இப்போ வேணாம் நான் எழுத இல்லை பேடா. இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சேதாரம் ஆயிரும். ஈக்னிவ் கிடைச்சதுல அனாவுத்தகள் ஆத்த காலேஜுக்கு போட்டோம் வேணா வாங்கி கொடுங்க அப்படியே காலேஜுக்கு ஓகே பெக்கா கொடுத்து இதை போய் அவங்க தகப்பினார். அப்படியே அப்போ பையன்கிட்ட சொல்லிட்டார். இதுன்னு ஓகி தந்தை மகனத்தர் ஹெல்பெட்ரு இல்லை பாஸ்கிட்ட கேட்டேன் பாஸ்டர் கேள்வி அவர் இப்படி சொன்னார். அவர் இங்கே எழுதுரும் நீ ப்ளஸ் டூ முடிச்சிரு ப்ளஸ் டூ முகுசு நான் கேட்குறேன். அவன் கேட்ட பைக் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அவன் கேளுத பைக்கும் பல பெலை பாலது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பைக் பல சக்தியுத்தவாத பைக் அது. அவன் இல்லை இல்லை எனக்கு வேணும் வேணும் அவனு இல்லை எனக்கு பைக்கே பைக் உடனே அவன் என் மேலே கோவப்பட்டான். கூட அவன் நன் மேல் கோப்பான் வண்டி வாங்கி கொடுத்தா நீ வாங்கி கொடுக்குற அந்த ஆள் ஏன் போய் கேட்குறேன்னு கேட்டிருக்கான். காடி நியூ கொடுத்து அவரத்தையாக்கோ கேள்த்திதுரு சரி இவரும் முடியல அவனுக்கு டென்த்து முடிச்சு பாஸ் பண்ணி அந்த பர்த்டே வந்த உடனே ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டாரு. அதில் தரானே தந்தை அத்தனை தரகத்தை முக்சி பாஸ் ஆகிதான் வந்து பைக் கொடுசுபட்டுரு. உடனே எங்கிட்டே அவன் சொன்னார் அடம்பிடிக்கிறான் என்ன செய்யுது வாங்கி கொடுத்து. சரி நான் ஒன்றும் சொல்லாது உங்கள் விருப்பம் கேட்டதுனால சொன்னேன் அப்படின்னு நானும் விட்டேன். கூடலே நன்னத்திர பந்துரும் இல்லை தும்பா அட்டாமாடுதா கொடுசுபிட்டேன் இல்லை பிரதர் அது நிம்மிஷ்டா அது நீ கேளுதுக்காய் நான் ஆலோசனை எழுது. சரி எடுத்துகிட்டு வந்து என் முன்னாடி தான் ஜபம் பண்ண சொன்னான். சரி ஜபம் பண்ணி அமுச்சு வச்சேன். தெகுது கொண்டு வந்தால் நன்னத்திர பிரார்த்தனை மாடலிக்கெல்லாம் பிரார்த்தித்து கலசு கொட்டேன். பாருங்கள் அது கரெக்டாக மூணே மாதம் நன்றி முறை திங்களும் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்ல மாட்டினா வந்து தொட்டதாக அப்பக்காத்தத்தில் சிக்காக்கணும். எல்போ எலும்பு இருக்கு இல்லையா முட்டி எலும்பு இருக்கு பாருங்க வந்து மூளை எலும்பு இது எல்லாம் அது நொறுங்கிடுச்சு அப்படியே அது அங்கே ஜஜல் படுத்தும். யோசிச்சு பார்த்தீங்களா யோசனை மாதிரி இந்த பேக்சரை பரவாயில்ல முட்டி எலும்பு இல்லையா மூளை நொறுங்கிடுச்சு மத்தியத அந்தரதல்லி ஒடுதுரை பரவாயில்ல அதே மூளை எலுவே பூர்த்தி ஒடதோய்த்து திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து அழுது படுத்துனதான். ஆஸ்பத்திரிக்கு ஒதுரை அத்துக்கொண்டு மல்கிதான் அவங்க அப்பா அங்கே நின்று அன்னைக்கே சொன்னீங்க அன்னிகே சொன்னீங்க நீங்கள் அன்னிகே சொன்னீங்க நீங்கள் அன்னிகே சொன்னீங்க அப்படின்னு அவர் தந்தை நான் நோடுதான் நீ ஆவத்தே எழுதுரு ஆவத்தே எழுதுரு அந்த எழுது இன்னைக்கு சொல்லாதப்பா விட்டுரு நீ நான் எழுது ஈவத்து அது நேல்படப்பா இல்லையா சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க எழுந்த விஷயங்கள் நான் சொன்ன நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை தேவன் காத்திருக்க வைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஆளி தேவர் காதுருவிக்க கொள்ளி காரணம் என்ன அவரால் முடியாதுன்றதுனால ஆத்திருந்து ஆகலான்னதுக்காக அல்ல முடியாதுன்ற அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஆத்திருந்து ஆகதம்ன்றது வந்து யோசனையே இல்லை. அவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. ஆத்திருந்து ஆகதம்ன்றது ஏனும் இல்லை. அவர் நினைச்ச ஒரு நொடி ஒரு பொழுது ஒரு செகண்ட்ல எனக்காக எல்லாம் செய்தார். ஆத்து நினைச்சதுல ஒரு நிமிஷம் ஒரு க்ஷண மாத்திரத்தில் எல்லாம் ஒரு நொடி எது வேணாலும் எனக்காக க்ஷண மாத்திரக்கு ஏன் பேக்காதரும் மாட்டான். பாருங்க அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல ஏன் காத்திருக்க முடியல அப்படின்னா நமக்கு ஆத்திரம் கொஞ்சம் அதிகம். அந்த நம்ம பாலல் யாக்கே காதுருவிக்க இல்லதே ஒக்கதே நமக்கு ஆத்திரம் ஜாஸ்தி. எனக்கு இப்பவே வேணுங்க எனக்கு ஈகிலே பேக்கரி இப்பவே செய்யணுங்க ஈகிலே மாடுவே எனக்கு இப்பவே வரணுங்க ஈகிலே பரபேக்கு இல்ல அப்படி வராது இல்ல அங்க வரலாம். பாருங்க அது நன்மையோ தீமையோ அது ஒள்ளேதோ கெட்டதோ அது எப்படி பிறப்பிக்கப்படணும் அப்படி சொன்னா அது ஏகே உட்டிசல் படவேக்கு அது முதலாக நமக்குள்ள வரணும் முதல் நம்மளுக்கு பரவேக்கு இல்லையா அது நன்மையா இருக்கலாம் தீமையா இருக்கலாம் ஒள்ளேதாக இருபோது கெட்டதாக தீமை அப்படியே டக்குனு ஒரு தீமை வந்துருது கெட்டதனோ தானாகவே உற்பத்தி ஆகலாம். யாக்கோபு சொல்றாரு பாருங்க நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவளாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவளாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. ஆ தாழ்மையு சித்திக்கு பரலி ஆக நீவு சிக்ஷித்தரு சர்வ சுகுண உள்ளவரு ஏனும் கடுமை இல்லாதவரு ஆகியிருவரு. அப்புறம் அந்த வார்த்தை பயன்படுத்துறாரு அப்பதான் உபயோகிஸ்தானே நீங்க ஒன்றிலும் குறை உள்ளவளா இருக்கக்கூடாது. ஏன் ஏனும் கடுமை இல்லாதவரு ஆகியிருப்பே பூரணரா இருக்கணுமா சர்வ சுகுண உள்ளவரா நிறைவு உள்ளவளா இருக்கணுமா நீவு பூர்ண உள்ளவர் ஆகியிருப்பே என்னென்ன வார்த்தையை சொல்ற பாருங்க குறை இருக்க கூடாது குறத்தே இருப்பாரு பூர்ணரா இருக்கணும் சர்வ வந்து பூர்ணர் ஆகியிருப்பே நிறைவு உள்ளவர்களா இருக்கணும் சம்பூர்ணர் ஆகியிருப்பே சொல்லிட்டு கீழே ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு கிளந்து பதம் ஒன்று உபயோகிஸ்தார் ரொம்ப அருமையா பயன்படுத்துறாரு ரொம்ப சென்னாக பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆ தாழ்மையு பூர்ணா சித்திக்கு பரலி. அப்ப பாருங்க கர்த்தர் வந்து நம்மளை வந்து ஏதோ குறைவாயிரு நீ வந்து ஏதோ சம்பூர்ணம் இல்லை அப்படின்லாம் இல்லை. அவர் அழகா விரும்புறாரு குறைவு இருக்கக்கூடாது சம்பூர்ணமா இருக்கணும் நிறைவா இருக்கணும்னு விரும்புறாரு. நோடி கர்த்தன் பண்பட்டு நம்ம பாலன்னு ஏன்னு குறத்தேந்த இரு அரித்தாத்தன் பயசல பதிலாகி அத்தனு சுகுண உள்ளவராகி சர்வதலையும் சம்பூர்ணராகிருப்பைக்கு தேவனுடைய நோக்கம் அதுதான் தேவர் உத்தேசம் அது. அதுலயே 14 வாங்கலாம் அவன் அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
ಆದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನಲ್ಲಿರುವ ಆಶಾಪಾಶದಿಂದ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು ಮರಳುಗೊಂಡವನಾಗಿ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ವಾಕ್ಯ ಪಯನ್ಪಡ್ತಾರೆ, ಇಲ್ಲೊಂದು ಪದ, ಸುಯ ಇಚ್ಛೆಯಿನಾಲೆ, ಸ್ವ ಇಚ್ಛೆಯಿಂದ. ಪಾರ್ಗ, ಇಪ್ಪ ಪೊರ್ತುಕೊಳ್ಳ ಮುಡಿಯಲ್ಲನ್ನು ಸೊನ್ನಾ ಅದು ರೈಟ್ ನೋ, ಎನಗೆ ಇಪ್ಪ ಏನ್ರಲ್ಲ, ಅದು ಸುಯ ಇಚ್ಛೆ ಅಂದ್ರೆ. ಈಗ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲ್ಲ, ನನಗೆ ಈಗಲೇ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೊಂದು ದುರಾಶೆ. ಪಾರ್ಗ, ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಸೊಲ್ರಾರು. ನಂತರ ಹೇಳ್ತದೆ, ಅವನವನ್ ತನ್ನ ಸ್ವ ಇಚ್ಛೆಯಲ್ಲಿ ಇಳುಕಪಟ್ಟು ಸಿಕ್ಕೊಂಡು ಸೋದಿಕಪಡುಗ್ರಾನ್ ಪಿನ್ಬಿ ಇಚ್ಛೆಯಾನದು ಗರ್ಭಂ ತರಿತು ಪಾವತ್ತೆ ಪಿರಪಿಕಂ, ಪಾವಂ ಪೂರ್ಣಮಾಡುವುದು ಮರಣತೆ ಪಿರಪಿಕಂ. ಆದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ಸ್ವಂತ ದುರಾಶೆಯಿಂದ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು ಮರಳುಗೊಂಡವನಾಗಿ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ದುರಾಶೆಯು ಗರ್ಭ ಧರಿಸಿ ಪಾಪವನ್ನು ಹೆರುತ್ತದೆ, ಪಾಪವು ಸಂಪೂರ್ಣವಾದ ಮೇಲೆ ಮರಣವನ್ನು ಹಡೆಯುತ್ತದೆ. ಏನೋ ಒಂದು ಪಿರಪಿಕಿದಿಲ್ಲ, ಏನೋ ಒಂದು ಹುಟ್ಟುತ್ತದಲ್ಲ, ಹೇಗೆ ಹುಟ್ಟಿಸಲ್ಪಡುತ್ತೆ? ಪಿರಪಿಕಂ ತನ್ಮೆಯ ಕುರಿತು ಪೇಸರ, ಈ ಹುಟ್ಟಿಸಲ್ಪಡುವಿಕೆ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ಇಚ್ಛೆಯಾನದು ಗರ್ಭಂ ತರಿತು, ದುರಾಶೆಯು ಗರ್ಭ ಧರಿಸಿ. ಪಾರ್ಗ, ಗರ್ಭಂ ತರಿತುನ್ ಸೊಲ್ಲಬಹುದು. ಅಪ್ಪ ಒಂದು ವಿಷಯ ಮೊದಲಾದ್ರೆ ಏನಕ್ಕುಳ್ಳಾಗ ಒಂದು ಗರ್ಭಂ ತರಿಕಣು ಅಂದ್ರೆ, ಮೊದಲು ಒಂದು ವಿಷಯ ನನ್ನೊಳಗೆ ಗರ್ಭ ಧರಿಸಬೇಕು. ಅದು ನಾನು ಸೊನ್ನ ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ ಪಿರ್ಪೋಕಾರಗಳು, ಅದು ಮುರ್ಪೋಕಾರಗಳು ಹೇಳದ್ನಲ್ಲ, ಅದು ಸಕಾರಾತ್ಮನು ನಕಾರಾತ್ಮಕ. ಅಪ್ಪ ಇದೋ ಒಂದು ಉಳ್ಳ ಗರ್ಭಂ ತರಿಕಣು, ಯಾವುದೋ ಒಂದು ಒಳಗೆ ಗರ್ಭ ಧರಿಸ, ಅದು ಉಳ್ಳ ವಲರಣು, ಒಳಗೆ ಬೆಳಿಬೇಕು. ಅದು ಕೊಂಚ ಕೊಂಚಮಾ ವಲರಣು, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಬೆಳೆದು ಬೆಳೆದು, ಅದು ಅದು ಡೇ ಬೈ ಡೇ ನಡಕರೋ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್. ಅದು ದಿನ ಪ್ರತಿದಿನ ನಡೆಯುವ ಪ್ರಕ್ರಿಯೆ. ಅದು 9 ಮಾಸ ನಡಕದು, 9 ತಿಂಗಳಲ್ಲಿ ನಡೀತದೆ. ಒಂದು 10 ಮಾಸ ಪಿರಪಿಗಿದೆ, 10ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ. ಅಪ್ಪ ಪಾಕಂಬೋದು ಉಳ್ಳ ಇನ್ನ ನಡೆದದು ಅಂತ ಇಲ್ಲ, ಪಿರಂದ ಉಡನೆ தான் தெரியுது இவ்ளோ அழகான அருமையான ஒரு நல்ல கலர் உள்ள ஒரு குழந்தை உள்ள இருந்து வெளியில வருது. ನೋಡಲಿಕ್ಕೆ ಹೊರಗೆ ಏನು ಕಾಣಲ್ಲ, ಆದರೆ ಒಳಗೆ ಒಂದು ಪ್ರಕ್ರಿಯೆ ನಡೆಯುತ್ತಾ ನಡೆಯುತ್ತಾ ಹುಟ್ಟುವಾಗ ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಉತ್ತಮ ಬಣ್ಣದಿಂದ ಕೂಡಿದ ಮಗು ಹುಟ್ಟಿರ್ತದೆ. ಬರ್ಗ, ಅಪ್ಪ ಪಿರಪಿಗೆ ಕಾಲನ ಒಂದು வச்சிருக்கறாரு. ಹುಟ್ಟಲಿಕ್ಕೆಂದು ಒಂದು ಕಾಲವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿಯಾ ನೀ ನಲ್ಲ ಪುರಿಂಜಿಕೀಂಗ್ಲಾ, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ಇವನ ಕೊಳಂದ ಒಣ್ಣನ ಕಡೆಯಲ್ಲ ಹೋಗಿ ಕ್ಯಾರಿ ಬ್ಯಾಗ್ಲ ಪೊಟ್ಟು ಹೊರ ಮುಡಿಯಾದ. ಈಗ ಮಗು ಬೇಕಂತ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಒಂದು ಬ್ಯಾಗಲ್ ಹಾಕೊಂಡು ಬರಕಲ್ಲ. ಅದು ಗರುತರ್ಕ ಅಂತ ಕೊಳಂದ ಗರ್ಭಂ ತರಿಕುಂಬೋದು, ಆ ಮಗು ಗರ್ಭ ಧರಿಸಲ್ಪಡುವ ಒಂದು ಉಣರ್ವು ಉಂಟಾಗುತ್ತೆ, ಒಂದು ಭಾವನೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. ತಾಯಿಗೂ ಪಿಳ್ಳಿಗೂ ಒಂದು ಉಣರ್ವು ಉಂಟಾಗುತ್ತೆ, ತಾಯಿಗೂ ಮಗುಗೂ ಒಂದು ಭಾವನೆ. ಅಂದ್ರೆ 9 ಮಾಸ ತಾಯಿಗೂ ಪಿಳ್ಳಿಗೂ ಇರುಕರ ಅಂತ ಉಣರ್ವು, ಅಂತ ಉಣರ್ವು, ಅಂತ ಉಯಿರ್ ಮೀಚಿ, ಇದೆಲ್ಲಾ என்ன செய்துனா கடைசி வரி அந்த பாசம் என்ற பிணைப்பை ஏற்படுத்தும். தாய்கு மகுகு இருக்கத்தக்கந்த பாவனை ஆ ஒரு உஜ்ஜீவத காரியதகளு தாய்கு மகுகு ஒரு ஒரு மமத்தை ஒரு பிரீத்தின உட்டுஸ்தத இல்லீங்களா அல்வா. அப்ப ஒரு விஷயம் எனக்கு பிறக்கணும், انا கர்த்தரிட்ட ஒன்னு கேக்குறேன், எனக்கு கிடைக்கணும், அது கிடைக்கிறதுக்கு கால தாமதமாகும் போது என்ன உண்டாவதுனா அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் எனக்கு கொடுக்கிறத குறித்து அது நடக்கிறத குறித்து அதுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிணைப்பு உண்டாகும், ஒரு அன்பு உண்டாகும். அப்பதான் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்ளும் பொழுது அது மிக மகிழ்ச்சி உண்டாகும். தேவரிந்த நான் கேள்விக்கொள்ளுவ காரியக்காக ஒரு அந்தர உண்டாகுவாக காலாவதி இருவாக ஏனாகுது அந்த நனகூ தேவரிகூ ஒரு நிகட்டவாத பகல ஒரு ஒந்தாகுவிக்கு ஒரு ஜோடனை ஒரு பாவனை உண்டாகு ஆகலே நான் படக்கொள்ளுவ விஷய எஷ்டு பெலை பாலதந்த.